வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு அடித்து நொறுக்கப் போகும் கனமழை பல்வேறு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வராங்க. சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் என்னென்ன பாதிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது மழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். நலைகிறது தமிழகம். அடுத்த 4 நாட்களுக்கு நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் அடித்து நொறுக்கப் போகும் கனமழை என தற்போது வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி வருகின்றது. மேலும் அந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணைகளின் நீர்மட்டமும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. குறிப்பாக 13 அணைகள், 30க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் நிரம்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றனர். காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், காவிரி ஆற்றின் கரையோரம் குடும்பங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை மற்றும் அமராவதி அணையிலிருந்து தொடர்ந்து அதிக அளவு உபரி நீர்கள் வெளியேற்றம் செய்யப்படுவதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வசிக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும் வகையில் 49 முகாம்கள், 435 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. எந்தவித ஆபத்தும் நேர்ந்து விடாத வகையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளனர். இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றின் வெளியேற்றம் செய்யப்படும் அதிக அளவு உபரி நீரிலிருந்து ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு திடீர் ஆய்வு செய்தார். திருச்சி, ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 118 வீரர்களை நிலைநிறுத்தப்பட்டுள்ள விவரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு செய்துள்ளார். இந்நிலையில் இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என கூறப்பட்டது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மக்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என கூறப்பட்டது. மீண்டும் அடுத்தவரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.